ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கார்னி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து தக்காளி டிப்ஸ் போட்டிருந்தேன், அந்த அறுவடை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்கு. பாருங்கள் மழை அதிகமாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு வந்திருக்கு. மேலே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கால்சியம் குறைபாடுனால மேலே தோல் உறிஞ்சிருக்கு, பட் இது ஓகே தான். நீங்கள் பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு வந்திருக்கு, பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து தக்காளி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 140 ரூபா, சரிங்களா? எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ பக்கம் எனக்கு தக்காளி வந்திருக்கு. ஸோ ஐ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி அதை பார்க்கலாம், அறுவடை பண்ணலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இது இப்போ ஹீல்டு வரணும்னா நல்லா வந்து பராமரிக்கணும், அப்போ இருந்தால் தான் நல்லா ஹீல்டு கொடுக்குங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் தக்காளி நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து நல்லா அறுவடை கிடைக்காது, போக போக தான் நீங்கள் வந்து நல்லா அறுவடை எடுக்க முடியும். ஏன்னா சூரிய ஒளியும் தண்ணியும் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தால் மட்டுமே தான் தக்காளி வந்து உங்களுக்கு நல்ல ப்ராப்பரான ஒரு ஹீல்டு எடுக்க முடியுதில்ல. இது பாருங்க மாதிரி வெட்டுகள் வரும். இது எதனால் வருதுன்னா கால்சியம் குறைபாடுனால வருங்க. அதுக்கும் சில வீடியோ போட்டிருக்கேன். என்னால் வந்து மழை வர்றதுனால கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா தண்ணி அதிகமாக வர்றதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தக்காளி அறுவடை பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவப்பு கான் போட்டிருந்தேன். எனக்கு என்னமோ பெரிய அளவுக்கு வரல, இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் போட்டதுனால அங்கே காட்டுறவாங்க, பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 4 பேக்கில் வந்து 8 கான் போட்டிருந்தேன். பாருங்க இந்த தடவை க்ரோத் ஆயிருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் இந்த தடவை கொஞ்சம் மழையெல்லாம் அதிகமாக வந்ததுனால தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வளர்ச்சி கரெக்டாக இல்லை. இருந்தாலும் இந்த தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணுறேன். பட் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு காட்டுறேன் எப்படி பார்க்குறேன். இங்கே பாருங்கள் வண்டு பூச்சி பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க. ஒரே இதில் 4-5 இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அறுவடை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெரிய ரிசல்ட் தராதுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் வளர்த்துனதுக்காக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அளவுக்கு வந்துருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து இருக்கு, பட் எனக்கு தெரிஞ்சு நல்ல க்ரோத் இல்லை. ஸோ கொஞ்சம் ஒரு சேடாக தான் இருக்குது இந்த மாதிரி பார்க்குறக்கு. பாருங்க இதெல்லாம் பாருங்கள், லாஸ்ட் டைம் ஸ்வீட் கார்ன் போட்டிருந்தேன், நல்லா அறுவடை வந்துச்சு. பட் இந்த தடவை ரெட் கார்ன் போட்டேன், பட் எனக்கு இந்தளவுக்கு நல்லா க்ரோத் இல்லை. இந்த ஒரு கார்ன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் ரிசல்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய க்ரோத் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு வீடியோ போடுறேன். நீங்களும் ரெட் கார்ன் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போஸ் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நான் இதே வந்து ரெட் கார்ன் வந்து நான் நல்லா அறுவடை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு அதையும் ஷோ பண்ணுறேன். முத்துக்கள் பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு. இந்த கான் சின்னதாக இருந்தாலும் முத்துக்கள் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிகப்பாகணும்னு நினைக்கிறேன், இன்னும் டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது நான் போட்டு 90 டேஸ் ஆச்சு.
தொண்ணூறு நாளைக்கு வந்து இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. எனக்கு இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நாள் ஆகும்னு ஃபீல்டு எடுக்கிறதுக்கு. ஓ ஓகே, இங்கே பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட். குட்டிக்கான் நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், அதான் இதை விட குட்டிக்கான் ஒன்று இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா இல்லை வேண்டாம் வேணாம், அது ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் டைம் எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து வாங்க ஸ்பெஷல், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஆர்டர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவப்பு முள்ளங்கி. இங்கே பாருங்கள், இங்கே பைரவரன் டார்ச்சர் பண்ணுறாருங்க. சரி ஓகே, இங்கே பாருங்கள் பைரவான் போ 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 வெளியே போ. இங்கே பாருங்கள் சிவப்பு முள்ளங்கி நல்லா ஹைட்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் சிவப்பு முள்ளங்கி. ஸோ நல்லா பெருசாக தான் இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. ஒயிட் ரைடைஸ் வேற, ரெட் ரைடைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பாருங்க நல்லா ஹைட் வந்திருக்கு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 9 weeks இருக்கும் இது நான் வந்து இந்த விதை போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அறுவடை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிவப்பு கான், சிவப்பு முள்ளங்கி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னை வண்டு துரத்துது. வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு தக்காளி. இன்னைக்கு எல்லாமே சிவப்பு சிவப்பா இருக்கு. ஒரு பசுமையான தோட்டத்துல சிவப்பு ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஹார்வெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னொட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ஆல்.